நீ எதுக்கு என்ன பாக்குற? எதுக்கு என்ன பாக்குற? அது அம்மா சொல்றாங்கல்ல, சரியாதான் சொல்றாங்க. உன் லிமிட்ட கிராஸ் பண்ணாத, போய் வேலையை பாரு. போடின்னு சொல்றல, போயிடு, இல்லனா மண்டை சூடாயிடும். ஜாக்கிரத, போய் இங்க இருந்து. எனக்கு தெரியும், அமித் என்கிட்ட போன்ல எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. உண்மைய சொல்லணும்னா எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அத்தை உன்னை ஓங்கி அரைஞ்சிட்டாங்களாமே, அடைச்ச அந்த நேரம் மட்டும் நான் இங்க இருந்திருந்தா. சத்தியமா சொல்றேன் ஜோதி, உனக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன். நான் அதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா பிரியாக்கா, எனக்கு அத்தை அடிச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தோணல. அதை விட எனக்கு எது தப்பா தோணுச்சுன்னா, அத்தை என்ன அடிச்சாங்கல்ல, அமித் அண்ணா இருக்காருல்ல, அவர் என்ன கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அவர் என்ன ரொம்பவே திட்டாரு. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரிலாக்ஸா இரு. அமித் கண்டிப்பா உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்ததா அப்படி பண்ணிருப்பாரு. எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கும் தெரியும்ல, இந்த வீட்டுல அத்தை பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் நாங்க அவங்களை மீறி எதுவும் செய்யறதே இல்ல, உனக்கு தெரியும்ல. சரி சரி, அதெல்லாம் விடு, எல்லாத்தையும் மறந்துடு. இப்ப நீ எனக்கு ஒரு கியூட்டா நல்ல ஒரு ஸ்மைல கொடுப்பியா? சரி பாக்கலாம். சரி, இப்பதான் நீ கியூட்டான ஜோதி. இந்தா. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. அது வந்து நான் ஜோதி. என்னடி நாள் முழுக்க இங்கே நின்னுட்டு இருப்பியா? இந்த துணியெல்லாம் துவைக்கணும், நல்லா துவைச்சு எடுத்துட்டு வா. அங்கங்க அழுக்கு கரன் இருந்துச்சு, உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன், பாத்துக்க. அத்தை இப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அழக்கூடாது சரியா? ஓகே, நான் இப்ப வரேன். பிரியாக்கா, நான் உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சேன். எனக்கு தெரியும் நீ என் மேல கோபமா இருக்கல்ல. நான் கோபத்துல என்னென்னவோ திட்டேன் பாரு, நீ அதெல்லாம் மறந்துடு. வா என்கிட்ட, வா வந்து என்ன சந்தோஷப்படுத்து. அட என்னாச்சு, நீ ஏன் பதட்டமா இருக்க? நமக்குள்ள ஒரு தனி காதல் உருவாயிருக்குன்னு தெரியும்ல. எனக்கு உன் காதலை தந்துகிட்டேரு. அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒவ்வொரு மாசமும் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். உன் கனவுகள் எல்லாத்தையும் நான் நிஜமாக்கி காட்டுறேன். நான் சொல்றத நம்பு ஜோதி, நீ இப்படியே காதலிச்சுக்கிட்டே இரு. நான் உன்னோட ஒவ்வொரு கனவுகளையும் நிஜமாக்கி காட்டுறேன். நீ என் கூடவே இரு, வா என் கிட்ட வா. எனக்கு தெரியும் நீ எங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு வரேன்னு. தெரியும் என்ன சொல்லிட்டு இருக்க நீ, நான் எங்க போய் என்ன பண்ணிட்டு வரேன்னு உனக்கு என்ன தெரியும்?
நீ ஜோதியை பார்த்து சாரி சொல்ல போனல. உன் அம்மாக்காக நீ ஜோதிய திட்டினல்ல. என்னால சாகவும் முடியலம்மா. காலங்காத்தால எனக்கு யாரு போன் பண்றாங்க? ஜோதியோட அம்மா. இந்தாடி போனே, இங்க வாடி. உங்க அம்மா தான் போன் பண்றாங்க. போன மாசம் தானே இந்த போன்ல பேசினாங்க. உங்க அம்மாக்கு வேற வேலை வெட்டி எதுவும் இல்லையா? சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அத்தை ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம், முதல்ல அவளை பேச விடுங்கள. இந்தா பிடி வாங்கிக்க. ஹலோ அம்மா. அம்மா ஜோதி, நீ எப்படி இருக்கம்மா? ரொம்ப நாளா நீ போனே பண்ணல. என்ன விஷயமா? எல்லாம் சரியா இருக்குல்ல? ஆமாம்மா, நான் ரொம்ப நல்லதா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன். அது என்னன்னா, நாள் முழுக்க வீட்டு வேலைலாம் நிறைய இருக்குல்ல போற, அதான் டைமே கிடைக்கல, அதான் உங்ககிட்ட பேச முடியல. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ அங்க வேலை செய்யறதோட மட்டும் இல்லாம படிச்சுட்டும் இருக்கல்ல. சரிம்மா, பல மாசமா எனக்கு பணமே கிடைக்கலம்மா. என்னது, பணம் கிடைக்கலையா? அம்மா, இன்னைக்கு இவ்வளோ பேசினது போதும். ஹலோ ஹலோ, போன் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. இங்க பாரு, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவைக்கு மேல உங்க அம்மா கால் பண்ணாங்கன்னா நான் இந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த நம்பரை டெலீட் பண்ணிடுவேன். அப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஹலோ அம்மா, என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்றீங்க? ஹட ஜோதி, இங்க பாரு, உனக்காக காலேஜ்ல பேசி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல உனக்கு அங்க அட்மிஷன் கிடைச்சிடும். நீயும் நல்லா படிக்கலாம். என்ன ஆச்சு, நீ சந்தோஷமா இல்லையா? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? பேசிட்டு இருந்தா எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கா? அது என்னன்னா திவ்யா, அப்படி ஜோதி படிக்கணும்னு நினைச்சானா அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. அவளுக்கு நல்லது கெட்டதை பத்தி யோசிக்க நாங்க இருக்கோம்ல. அட என்னமா, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க போல இருக்கே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி 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 சரி, பரவாயில்ல. அப்ப நான் கிளம்புறேன். வணக்கம். வணக்கம். வாங்க. பைத்தியமா பைத்தியமா பிடிச்சிருக்கு. இங்க என்னதான் நடக்குது?
நீ ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இங்க என்னதான் நடக்குது? என்னடி சொன்ன? நமக்குள்ள இருக்கிற உறவை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவியா? சொல்லிடுவியா? அப்படி நீ யார்கிட்டயாவது சொல்லணும்னு வாய திறந்தன்னு வச்சுக்க, அப்புறம் பாரு நான் என்ன பண்ணுவேன்னு. எனக்கே தெரியாது. அட, நமக்குள்ள நடக்கிற விஷயம் அது நடக்கட்டும். அட, ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜோதி? ரியால அவன் நைட்டு லேட்டா தான் வருவாளாம். நாம இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கலாம். கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வா, இங்க உட்காரு. இங்க பாரு. இங்க என்ன நடக்குது? பிரியா, 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 என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இல்ல? உங்க புருஷன் என்ன காரியம் பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல? எந்த உண்மையை ஏன் கிட்ட ஜோதி சொல்லிருக்காளோ அதே உண்மையை எல்லார் முன்னாடியும் சொல்லுவா. நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. சரியா சொன்ன, நான் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருந்திருக்கணும். நீ அப்படியெல்லாம் பெருசா ஷாக் ஆகாத. இங்க நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்ஃபேக்ட் நானும் அதை தான் விரும்புறேன். அதாவது ஏன் புருஷன் தினம் தினம் ஒரே பிரியாணியை சாப்பிட்டு போரா ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல? சரியா சொன்ன, தினம் தினம் பிரியாணி சாப்பிட்டா போர் அடிக்கும். சில சமயம் ஏன் கூட, சில சமயம் உன் கூட. நீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இந்தா பேபி, இந்தா தோ. சியர்ஸ். ஏய், உன்னதா ஓசனல போடி. வண்டியா? இங்கிருந்து எஸ்கேப் ஆகதான் சரியான சான்ஸ். எதடி போட்டு உடைச்ச? நிம்மதிய தூங்க கூட விட மாட்டா. எதையாவது தள்ளி விட்ட கொன்னுடுவேன் ஜாக்கிரத. Thank you.
அத்தை, நாங்க வெளியே கிளம்புறோம், சாயங்காலம் திரும்ப வந்துருவோம். சரிம்மா. இந்த சாவி, கதவை திறந்துக்க. கதவு ஏற்கனவே திறந்து தானே இருக்கு. அந்த ஜோதி எங்க போனா? சாவிய காணோம், சாவி எங்க போச்சு? கதவு திறந்திருக்கா? ஜோதி இங்கதான் இருந்தா, மா போட்டுக்கிட்டு இருந்தா, இங்கதான் இருந்தாலாம். மா, மாப்பிட்டு இங்கேதான் இருக்கு. ஜோதி ஓடி போயிட்டல. என்ன, எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன, ஒரு வேலை செய், நீ உள்ள போய் பாரு, நான் வெளியே போய் பாக்குறேன். என் கூட வா. ஜோதி, ஜோதி, கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னா ப்ளீஸ். புது நம்பர்ல இருந்து கால் வருதே. ஹலோ. ஹலோ அம்மா, அம்மா ஜோதி பேசுற. என்னாச்சுமா ஜோதி, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? நல்லா இருக்கல்ல? இல்லம்மா, அம்மா இங்க எதுவுமே சரியா இல்ல, இங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. என்னாச்சு, போன் கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஹலோ அம்மா, ஹலோ, ஹலோ அண்ணா, அண்ணா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மேடம், நான் ராத்திரி சார்ஜ் போட மறந்துட்டு இருக்கு. இருங்க, நான் போய் பாக்குறேன். என்னாச்சு, யாரும் இங்க கத்துற சத்தம் கேட்டுச்சே? ஆமா திவ்யா, நாங்க எல்லாரும் ஜோதியை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறோம். எப்பவுமே அவளை எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அவ அவளோட வேலையை காட்டிட்டான். நேத்து ராத்திரி நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அதான் நான் கத்துக்கிட்டே இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நிஜமாவா, ஜோதியா திருடுனா? உடனே நீங்க போலீஸ்க்கு கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதுதானே? இருங்க, நான் இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நாங்க போலீஸ்க்கு போன் பண்ண விரும்பல. அந்த பொண்ணு என்னெல்லாம் செஞ்சாலோ, இப்ப அத போய் போலீஸ்ல சொல்ல நாங்க விரும்பல. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய மனசுங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட ஜோதிக்கு எதிர ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்களே? பரவாயில்ல, விடுங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க, விட்டு தள்ளுங்க, போனா போகட்டும். உன் கைய கட்டு, கையில ரொம்ப அடிபட்டிருக்கே. எல்லாம் சரி பண்ணிடலாம், நான் தான் இருக்கேன்ல. இவ இருக்கமே இல்ல, அவன் போட்டு அடிச்சிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, இங்க இருந்து ஓடி போக ட்ரை பண்ணா என்ன ஆகும்னு புரியுதா? இன்னொரு தடவை இங்க இருந்து ஓடி போக எப்பவுமே ட்ரை பண்ணாத, புரியுதா ஜோதி? நான் மசாஜ் பண்ணி விடவா ஜோதி? உனக்கு உடம்புல வேற எங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லு, நான் சரி பண்றேன். அட, நான் ஒரு டாக்டர் தானே, உன்னோட எல்லா வலியும் நான் சரி பண்ணி தரேன். எல்லாம் சரி பண்ணிடலாம், இப்படி படுத்துக்க. ஜோதி, ஜோதி, அம்மா ஜோதி, 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 யாரு யாரு, எங்க போயிட்டு இருக்க? நான் ஜோதியோட அம்மா. அவ ஃபோன் பண்ணிருந்தா, ரொம்ப பதட்டமா பேசினா, ரொம்ப பயந்து போயிருந்தா. என் பொண்ணு எங்க இருக்கா?
எங்க இருக்க? அது சரி, நீதான் அந்த திருடியோட அம்மாவா? திருடியா? நீங்க என்ன சொல்றீங்க? என் பொண்ணு திருடி இருக்க வாய்ப்பே இல்ல. அவ ஏன் பொண்ணுங்க, அவ திருடி இருக்க மாட்டா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. என் பொண்ண பத்தி நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? அத எங்க கிட்டயே சொல்றீங்களா? ஒருவேளை இவங்களும் உங்க பொண்ணும் ஒன்னா சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றாங்களா? ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்து நடிக்கிறாங்க. அட, ஆமா ஆமா, எனக்கு நல்லாவே தெரியும். இவ அவ கூட சேர்ந்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. போலீஸ் கிட்ட சொல்லி ஜெயில தள்ளிடுவேன். போ இங்க இருந்து. உன்னோட பொண்ணு என்னோட நகை நட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என் பொண்ணு திருடி இருக்க மாட்டா. நீங்க எல்லாம் தப்பா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. வாயை மூடு. நல்ல பொண்ணு, ஏய், இந்த வெளிய போ இங்க இருந்து. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அமித், அமித், அவங்களை வெளிய போ சொல்லு. ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. நான் என் பொண்ண பாக்கணும். என் பொண்ண என்கிட்ட காட்டுங்க. நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. நான் உங்க கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளிறதுக்கு முன்னாடி நீங்களே மரியாதையா இங்க இருந்து வெளிய போயிடுங்க. நீங்க தப்பு சொல்றீங்க. தயவு செஞ்சு என் பொண்ண காட்டுங்க. போங்க சொல்றேன். கேட்டுங்க. என் பொண்ண காட்டுங்க. நான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு தடவை இங்க வர கூடாது. புரியதா? தம்பி, என் பொண்ண காட்டுங்க தம்பி. என் பொண்ண பாக்கணும். இவ எப்படி இங்க வந்தா? இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணியாகணும், இல்லனா மாட்டிப்போம். இங்க எங்கேயும் என் பொண்ண காணுமே. ஆ, குப்தா சார், அவங்க நல்லா இருக்காங்களே? முதல்ல நான் உங்களை எக்ஸ்ரே எடுக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வந்துடுங்க. நாளைக்கு 2 ஆப்ரேஷன் இருக்குது. நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா அப்புறம் எல்லாமே பிரச்சனையாயிடும். சரி, ஓகே, நான் தூங்க போகிறேன். குட் நைட். பொண்ணு இங்கதான் இருக்காளா? இது ஜோதியோட குரல் தான். ஜோதி, என் தங்கமே. என்னம்மா இந்த நிலைமையில இருக்கு? மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. இந்த விஷயத்தை நீ மறந்துடுமா?